ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல். கங்கா ஸ்நானமும் காவேரி ஸ்நானமும். ஸ்ரீ மகா பெரியவர்கள் காலஹஸ்தியில் 1966 எழுந்தருளியிருந்த போது தீபாவளிக்கு அண்மையில் அவர்களை தரிசிக்க சென்ற அடியார்களில் ஒருவர் தீபாவளிக்கும் கங்கா ஸ்நானத்துக்கும் என்ன தொடர்பு என்று விளக்கி சொல்லுமாறு பெரியவர்களை வேண்டிக் கொண்டார். பெரியவர்கள் புன்னகை பூத்து, ஏன் தீபாவளிக்கும் கங்கைக்கும் சம்பந்தம் இருக்க முடியாதென்று நினைக்கிறாயா? தீபாவளி கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொண்டதால் ஏற்பட்ட பண்டிகை. கங்கையோ பரமேஸ்வர சம்பந்தம் உள்ளது. யமுனைதான் கிருஷ்ணனுடைய நதி. யமுனா தீர விகாரி என்றே அவரை சொல்கிறோம். அதனால் தீபாவளியில் கங்கா ஸ்நானம் என்று ஏன் விசேஷம் கொடுத்திருக்கிறது என்று உனக்கு தோன்றுகிறதாக்கும் என்று கேட்டார். அந்த அடியார் அப்படித்தான் எண்ணியிருப்பார் போலும், பேசாமல் இருந்தார். அது இருக்கட்டும். தீபாவளிக்கு நாம் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணுகிறோம் என்றால் அதற்கு காரண புருஷரான கிருஷ்ணர் அன்றைக்கு காவேரி ஸ்நானம் பண்ணினார் என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ என்று ஒரு அபூர்வ விஷயத்தை வினாவாக விடுத்தார் ஸ்ரீ ஜெகத்குரு. இல்லை, பெரியவாள் தான் சொல்லி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் விண்ணப்பித்துக் கொண்டார். கூடியிருந்தவர்களில் வேறு எவருக்காவது அந்த கதை தெரியுமா என்று பெரியவர்கள் அழுக்காமல் ஒவ்வொருவராக கேட்டார். எவருக்கும் தெரியவில்லை. பண்டிதராக தோன்றிய ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் நரகாசுர வதத்தை சொல்லியிருக்கும் இடத்தில் அதற்கு தீபாவளி, கங்கை, காவேரி ஆகிய எந்த சம்பந்தமுமே சொல்லியிருக்கவில்லை என்றார். அவர் சொன்ன மாதிரியிலிருந்து அதனால் அவ்விஷயங்களை ஏற்பதற்கில்லை என்பது போலிருந்தது. பாகவதத்திலே இல்லாவிட்டாலும் புராணந்திரங்களில், வேறு புராணங்களில் இந்த சமாச்சாரங்கள் இருக்கின்றன. ராமாயண பாரத பாகவதாதிகளில் வால்மீகியும் வியாசரும் சுகப்பிரமமும் சொல்லாமல் விட்ட அநேக விஷயங்கள் வேறு புராணங்களிலும் உப புராணங்களிலும் ஸ்தல புராணங்களிலும் வருகின்றன. நரகாசுரனை பகவான் சம்ஹாரம் பண்ணினவுடன் பூமாதேவி வந்து அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டதாக பாகவதத்தில் வருகிறதோ இல்லையோ என்று தெரியாதவர் போல பெரியவாள் பண்டிதரை கேட்டார். வருகிறது. நரகன் அபகரித்திருந்த இந்திரனுடைய குடையையும் இந்திரனின் தாயாரான அதிதியின் குண்டலங்களையும் பூமாதேவிதான் கொண்டு வந்து பகவானிடம் அர்ப்பணித்தாள் என்று வருகிறது. அப்போது அவள் செய்த ஒரு ஸ்தோத்திரமும் இருக்கிறது. ஆனால் இது பொதுப்படியான ஸ்துதியாக இருக்கிறதே தவிர நரகனின் ஞாபகார்த்தமாக தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்று அவள் வரம் கேட்டதாக இல்லை என்று கூறிய பண்டிதர், நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தனை பகவான் தான் ரட்சிக்க வேண்டும் என்று பூமாதேவி ஒப்பு கொடுத்ததாகவும் இருக்கிறது என்றார். வாலியை ராமர் சம்ஹாரம் பண்ணினவுடன் அவன் பிள்ளை அங்கதனை அவருடைய கார்டியன்ஷிப்லேயே விட்ட மாதிரி என மொழிந்த ஜெகத்குரு, அது சரி, நரகாசுரனை இப்படி தான் வதமான தினத்தை லோகமெல்லாம் பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் இன்னொரு வெர்ஷன் கதாபேதம் கேள்விப்பட்டிருக்கியோ இல்லையோ என்று கேட்டார். எனக்கெனவோ அவனுடைய அம்மாவான பூமாதேவி இப்படி வரம் கேட்டாள் என்பதுதான் ரொம்ப விசேஷமாக மனசில் படுகிறது. பகவான் ஹஸ்தத்தால் மரணமடைந்து அவருக்குள்ளேயே ஐக்கியமாகிற ஸ்டேஜில் இருக்கும் ஒருத்தனுக்கு நல்லறிவு உண்டாகி இம்மாதிரி வேண்டிக் கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு பெற்ற தாய் புத்திர சோகத்தில் வயிறெறியாமல் பரம துக்கமான சமயத்தில் நம் பிள்ளை போனாலும் அவன் போனதற்காகவே லோகத்தில் சமஸ்த ஜனங்களும் சந்தோஷமாக விழா கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் என்றால் அதுதான் நெஞ்சை தொடுகிற மாதிரி இருக்கிறது. பொறுமைக்கும் பூமாதேவி என்று இங்கேதான் நிரூபணமாகிறது. அந்த தாயாருடைய தியாக சக்தியினால்தான் தேசம் பூராவிலும் வேறெந்த பண்டிகைக்கும் இல்லாத பிரதானியம் முதன்மை தீபாவளிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு அபிப்பிராயம் என்றார். கண்ணன் காவேரி ஸ்நானம் செய்த கதையை தெரிந்து கொள்வதில் தங்கள் ஆர்வத்தை சில பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டனர். அவன் கங்கா ஸ்நான சம்பந்தத்தை சொல்லு என்று கேட்டான். நான் காவேரி ஸ்நானத்தை பத்தி சொல்கிறேன் என்றால் சுவாமிகளுக்கு நான் விஷயம் தெரியாது என்று நினைக்க மாட்டானா? அதனால் கங்கா ஸ்நானம், காவேரி ஸ்நானம் எல்லாவற்றையும் பற்றி சொல்கிறேன் என்று குறும்பாக கூறிய குருநாதர், மேலும் குறும்பாக, இவர் பாகவதத்திலே வந்தால்தான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னாலும் நான் அதோடு வேறு சில கதைகளையும் போட்டு பிசைந்து அவியலாகத்தான் சொல்லப் போகிறேன். காவேரி மகாத்மியத்தை பற்றி ஸ்காந்தம், ஆக்னேய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம் முதலானதுகளில் இருக்கிறது. அதிலொன்றில் துலா காவேரி மகிமையை சொல்கிற இடத்தில்தான் தீபாவளி கதை வருகிறது. சுகப்பிரம்மருக்கு பாகவதத்தை உபதேசித்த அதே வியாசாச்சாரியால் தான் இந்த எல்லா புராணங்களையும் கொடுத்திருக்கிறார் என அர்த்த புஷ்டியுடன் மொழிந்து நிமிர்ந்து அமர்ந்து கதை கூற ஆயத்தமானார். ஓரம்மாள் நரகாசுர வத கதையை கூட பெரியவாள் வாயாலே கேட்கணும் என்று விஞ்ஞாபித்துக் கொண்டாள். எல்லா கதையும் தான், ஏதோ இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிற வரைக்கும் சொல்கிறேன் என்று சர்வஜ்ஞர் கடல்மடையாக தொடங்கினார். பண்டிதரும் ஓரிரு இடங்களில் எடுத்துக் கொடுக்க அது மேலும் பொங்கி பெருகச் செய்தார். கங்கையும் காவேரியுமாக இருந்த அந்த
பிரவாகத்தை நாம் இங்கே கேட்டு மகிழலாம். நரகாசுரனும் அவன் ஊரும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அநேக ராஜ்யங்களில் ஒரே மலைகளும் பிரம்மபுத்திரா மாதிரியான காட்டாறுகளும் மலை ஜனங்களுமே ஜாஸ்தி இருக்கிற அஸ்ஸாமுக்கு அவ்வளவு பெருமை இருப்பதாக நாம் நினைப்பதில்லை. ஆனால் லோகத்திலேயே மேக்சிமம் மழை பெய்கிற சிறப்புஞ்சி அங்கேதான் இருக்கிறது. ஆதி காலத்தில் அதற்கு நிரம்ப பெருமை இருந்திருக்கிறது. அப்போது அதற்கு காமரூபம் என்று பேர். ஏன் அப்படி பேர் என்றால் தட்சிணத்தில் பராசக்தி காமாட்சியாக இருக்கிற மாதிரி அங்கேயும் காமா என்ற பெயரில் பிரசித்தமான சக்தி பீடத்தில் இருக்கிறாள் காமாக்யா என்று சொல்வார்கள். ஆக்யா என்றால் பெயர். சிவநாம அகிமியை சொல்வதாக ஸ்ரீதர ஐயாவால் செய்திருக்கிற ஸ்துதிக்கு ஆக்யா சஷ்டி என்றே பெயர். காமாக்யா என்றால் காமா என்று நாமமுடையவள். அவளுடைய வாசஸ்தலமானதால் அஸ்ஸாமுக்கு காமரூபம் என்று பெயர். அதற்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி ஜலத்துக்குள் முழுகியிருந்த பூலோகத்தை தம்முடைய நெற்றிப்பல் நுனியில் கொத்தி எடுத்துக்கொண்டு வந்தபோது அவருடைய பல்பட்ட இடம் இந்த காமரூபம்தான். இப்படி பூமாதேவியோடு வராகமூர்த்திக்கு ஸ்பரிசம் ஏற்பட்டதிலிருந்து ஒரு புத்திரன் சம்பவித்தான். பகவத்லீலை நமக்கு புரியாது. சாக்ஷாத் பகவானே ஒரு அசுரனை கொன்று நம் எல்லாரையும் தாயாக தாங்குகிற பூமாதேவிக்கு அனுகிரகித்த இந்த புத்திரன் எதனாலோ அசுரனாக இருந்தான். நல்லதற்கு மட்டும் காட், கெட்டதற்கு சாத்தான் என்றில்லாமல் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் ஒரே பரமாத்மாதான் மூலம் என்றுதானே நம் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் இப்படி பகவானுக்கும் பூமாதேவிக்குமே அசுர பிள்ளை பிறந்தது போலிருக்கிறது. அந்த பிள்ளைதான் நரகாசுரன். அவன் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி மகா பலத்தை பெற்றான். லோகங்களையில் ஹிம்சித்து நரக பாதைக்கு ஆளாக்கினான். அதனால்தான் அவனுக்கு நரகாசுரன் என்றே பேர் வந்ததோ என்னவோ. பௌமன் என்றும் அவனுக்கு இன்னொரு பெயர். பூமியின் பிள்ளை என்பதால் இப்படி பெயர் வந்தது. அங்காரகனும் செவ்வாயும் பூமி குமாரனானதால் அவனுக்கும் பௌமன் என்ற பெயருண்டு. சங்கல்பத்தில் செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்றோ அங்காரக வாரம் என்றோ சொல்லாமல் பௌமவாசர யுக்தாயாம் என்றுதான் சொல்கிறோம். செவ்வாய் என்றே தமிழில் சிவப்பை வைத்து பெயர் இருக்கிறது. செக்கச்செவேல் என்ற சிவ நேத்ராக்னியில் தோன்றி தேவ சேனாதிபதியாக இருக்கும் முருகனை அங்காரகனோடு இணைத்து நினைக்கிறோம். இந்த பௌமனோ கண்ணங்கரையில் என்று தான் போகிற இடத்தையெல்லாமும் நரக இருட்டாக பண்ணுகிறவனாக இருந்தான். தேவலோகத்துக்கு போய் தேவர்களை அடித்து நொறுக்கி ஹதாகதம் பண்ணினான். இந்திரனுடைய குடையையும் குடைதான் பெரிய ராஜ சின்னம், வெண்கொற்ற குடை என்கிறோம். சத்ரபதி சத்ரபதி சிவாஜி என்றெல்லாம் சொல்கிற போது சத்திரம் என்றால் குடைதான். அப்படிப்பட்ட இந்திரனுடைய குடையையும் இந்திரனுடைய தாயார் அதிதியின் குண்டலங்களையும் நரகாசுரன் பறித்து கொண்டு வந்தான். காமரூபத்தில் பிராக் ஜோதிஷபுரம் என்கிற ஊரை தலைநகராக வைத்துக் கொண்டு கொடுங்கோல் ராஜ்யம் நடத்தினான். ஜோதிஷபுரம் என்றால் பிரகாசமான பட்டினம் என்று புரிந்து கொள்வீர்கள். பிராக் என்றால் முன்பக்கம், கிழக்கு திசை என்று அர்த்தம். சூரியோதயம் கிழக்கில் தானே. இந்தியாவுக்கே கீழ்கோடியில் காமரூபத்தில் இருந்ததால் தன்னுடைய இருட்டு ஊருக்கு பிராக் ஜோதிஷபுரம் என்று பெயர் வைத்தான். பகுகாலம் இந்திரனும் பகவானிடம் முறையிடாமல் பொறுத்து கொண்டே இருந்தான். வேற யாரோ அசுரன் என்றால் பகவானிடம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவனும் பகவானுக்கல்லவா பிள்ளையாக இருந்தான். அதனால் உன் பிள்ளையின் அழகை பார் என்று பிராது கொடுத்தால் அது பகவானையே குத்தி காட்டுகிற மாதிரிதானே என்று நினைத்து பொறுத்து கொண்டே இருந்தான். கண்ணனிடம் முறையீடு. அப்புறம் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். எளியவர்களுக்குள் எளிய இடைப்பசங்களோடும் கோபிகா ஸ்ரீகளோடும் பரம பிரேமியோடு உறவாடிக்கொண்டே அதிமானுஷ்யமான அற்புதங்களையும் பண்ணினார். பூதனையிலிருந்து ஆரம்பித்த அநேக அசுரர்களை அதி பால்யத்திலேயே ஹதம் பண்ணினார். இந்த இந்திரனே ஏழு நாள் மழை பெய்துவிட்டு ஓய்ந்து போய் தன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் செய்யும்படியாக கோவர்தனகிரியை சுண்டு விரலில் தூக்கி கோக்களையும் கோபர்களையும் ரட்சித்தார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிரம்மா, இதென்ன நம் தகப்பனாரான பரமாத்மா இப்படி மாயத்தில் மாட்டிக்கொண்டு மாடு மேய்த்துக் கொண்டு திரிகிறாரே, இந்த மந்தையை எல்லாம் நாம் மறைத்து விட்டாலாவது அவருக்கு மாயை போகுமா என்று தப்பாக நினைத்து ஆணிரை முழுவதையும் ஆயப்பசங்கள் அத்தனை பேரையும் கடத்தி கொண்டே போய்விட்டார். க்ஷண காலத்தில் பாலகிருஷ்ணன் அவ்வளவு பேருக்கும் டூப்ளிகேட் சிருஷ்டி பண்ணிவிட்டார். ஒரு வருஷம் முழுக்க அந்த டூப்ளிகேட் சிருஷ்டியையே தான் கோகுலத்தில் இருந்த தாய் தகப்பனார்களெல்லாம் ஒரிஜினல் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பரிபாலன தெய்வமான கிருஷ்ணரால் இப்படி சிருஷ்டி செய்ய முடிந்தாலும் சிருஷ்டிக்கு தெய்வமான பிரம்மாவால் தாம் கடத்தி கொண்டு போன பசு கூட்டத்தையும் இடைப்பசங்களையும் பரிபாலித்து சமாளிக்க முடியவில்லை. தெரியாத காரியத்தை இழுத்து போட்டுக் கொண்டு
வீசாடினார். சம்ஹாரம் செய்து விடலாமா என்றால் பிரம்மா சம்ஹார மூர்த்தியும் இல்லையே, கிருஷ்ணர் பச்சை குழந்தையாயிருந்ததிலிருந்து அநேக அசுரர்களை வதம் செய்திருக்கிறாரே, அப்படி செய்ய பிரம்மாவுக்கு சம்ஹார சக்தியும் இல்லை மனசும் இல்லை. அப்போதுதான் அவருக்கு மும்மூர்த்தி என்றிருந்தாலும் தாம் தகப்பனாருக்கு கொஞ்சம் கூட சமதை இல்லை, தம் சிருஷ்டி சக்தி கூட தன் தகப்பனாரின் அனுகிரகத்தினால் கிடைத்ததுதான் என்று தெரிந்தது. தகப்பனார் எந்த மாயைக்கும் ஆளாகவில்லை. மாயை எவருக்கு அடிமையாக வேலை செய்கிறதோ அப்படிப்பட்ட பிரபு அவர். அதை புரிந்து கொள்ளாதபடி நம்மைத்தான் மாயை மூடியிருந்தது என்று பிரம்மாவுக்கு அறிவு பிறந்தது. அவர் தாம் கடத்தி கொண்டு போனவர்களையெல்லாம் கிருஷ்ணரிடமே கொண்டு வந்து கொடுத்து ஏகமாக ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு போனார். பிரம்மா தப்பு பண்ணின போது பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் அவரை இப்படி திணற பண்ணின கிருஷ்ணர் தான் வெளியிலே என்ன வேஷம் போட்டாலும் உள்ளூர பந்துமித்ரர் என்ற பந்த பாசமே இல்லாமல் தர்ம நியாயப்படி பண்ணுகிறவர். இவரால் தான் புத்திரன் என்றும் பார்க்காமல் நரகாசுரனை கொல்ல முடியும் என்று இந்திரனுக்கு தீர்மானமாயிற்று. ஆனாலும் அவதாரம் பண்ணின நாளிலிருந்து எப்போது பார்த்தாலும் அசுர சம்ஹாரத்துக்கே அவரை இழுத்து சிரமப்படுத்துவதா என்று இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டிருந்தான். கம்சவதமாகி ஜராசந்தனை துரத்திவிட்டு பகவான் துவாரகாபுரியை நிர்மாணம் பண்ணி கொண்டு அங்கே கொஞ்ச காலம் விஸ்ராந்தியாக இருந்தார். அப்புறம் ருக்மிணியின் உறவுக்காரர்களோடு சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார். அதற்கப்புறம் சத்யபாமா முதலான அநேக பத்னிகளையும் விவாகம் செய்து கொண்டார். இதில் எல்லாமும் நடுவே சண்டைகள் வந்தன. அப்புறம் கொஞ்ச காலம் எந்த சண்டையும் இல்லாமல் பத்னிகளோடு சந்தோஷமாக சாஸ்திரோக்தமான கிரகஸ்த தர்மங்களை செய்து கொண்டு பாரகையில் வாழ்ந்து வந்தார். இனிமேல் அவரை உபதிரவப்படுத்தினால் பரவாயில்லை என்று இந்திரன் அவரிடம் வந்து நரகாசுரனுடைய ஹிம்சையை பற்றி முறையிட்டான். நரகாசுரவதம் சத்யபாமாவின் பங்கு. உடனே கிருஷ்ணர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை போல் கருடனை அழைத்து அவன் மேலேறிக்கொண்டு சத்யபாமாவையும் துணை சேர்த்து கொண்டு பிராக் ஜோதிஷபுரத்துக்கு புறப்பட்டு விட்டார். சத்யபாமாவை எதற்கு அழைத்து கொண்டு போனார் என்றால் அவள் பூமாதேவியின் அவதாரம் தான். ருக்மிணி ஸ்ரீதேவி, பாமா பூதேவி. பொதுவாக ருக்மிணிதான் அடக்கம் முதலான உத்தம குணங்கள் உள்ளவள். பாமாவுக்கு அகங்காரம் ஜாஸ்தி என்று நினைக்கிறோம். பகவானும் மாய நாடகமாடி பாமாவுக்கு ரொம்ப அனுகூலமாயிருக்கிறது போல காட்டியே கடைசியில் ருக்மிணியின் முன் அவள் மூக்கு அறுபடும்படி செய்திருப்பதாக கதைகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது சத்யபாமாவிடம் இருந்த உயர்ந்த குணங்கள் தெரிவதற்காகவே அவளை அழைத்து கொண்டு போனார். என்ன இருந்தாலும் அவர் புருஷர். அதனால் பெற்ற பிள்ளையை வதம் பண்ணுவதற்கான நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது கூட ஆச்சரியமில்லை. லோகத்துக்கே விரோதியாக தன் பிள்ளை இருக்கிறான் என்பதால் அவன் சாக வேண்டியதுதான் என்று ஒரு தாயார் நினைப்பதுதான் இதைவிட விசேஷம். இப்படி நினைத்து தன் துஷ்ட பிள்ளை சாவதையும் தன் கண்ணாலேயே பார்த்து லோகக்ஷேமத்தை நினைக்கக்கூடிய உசந்த குணம் சத்யபாமாவுக்கு உண்டு என்று தெரியப்படுத்துவதற்காகவே அவளை அழைத்து கொண்டு போனார். தர்மத்துக்காக போராடிய வீராங்கனைகளாக சில ராஜஸ்திரீகள் ஆதியிலிருந்து சமீபத்து அகில்யாபாய் ஜான்சிராணி வரை இருந்திருக்கிறார்கள். கைகேயி சம்பராசுர யுத்தத்தின் போது தசரதற்கு ரத சாரத்தியம் செய்திருக்கிறாள். கௌசல்யை யுத்த பூமிக்கு போனதாக இல்லை, அவள் அடக்க குணம் நிறைந்தவள். அதே மாதிரி ருக்மிணி அவளை பகவான் யுத்த பூமிக்கு அழைத்து போனதில்லை. கைகேயி மாதிரி இளையாளாகவும் கொஞ்சம் தாட்பூட் உள்ளவளுமான பாமாவைத்தான் அழைத்து போனார். கருட வாகனத்துக்கு பதில் சத்யபாமாதான் இந்த கதையில் பகவானை ரதத்தில் வைத்து சாரத்தியம் செய்து கொண்டு போனாள் என்றும் ஒரு கதாபேதம் உண்டு. பொறுமைக்கு உருவமான பூமியினாலேயே துஷ்ட ராஜாக்கள் படுத்தும் பாடு தாங்க முடியாமல் அவள் பசு ரூபம் எடுத்துக்கொண்டு போய் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்து கொண்டதன் மேல்தான் அவர் பூபாரம் தீர்ப்பதற்கென்றே கிருஷ்ணாவதாரம் செய்திருக்கிறார். அதில் கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன், துரியோதனன் முதலானவர்களை தீர்த்து கட்டினால் மட்டும் போதாது, இவர்களையெல்லாம் விட குரூரமான நரகாசுரனை தாயும் தந்தையுமான இரண்டு பேருமே சேர்ந்து வதம் பண்ண வேண்டும் என்று தம்பதியாக போனார்கள். பிராக் ஜோதிஷபுரத்துக்குள் யாரும் நுழைய முடியாதபடி அநேக கோட்டைகளை கட்டிக்கொண்டு உள்ளே வசித்தான் நரகன். வெளி எல்லையில் முதலில் மலைகளையே கோட்டையாக அமைத்துக் கொண்டிருந்தவன், அதற்குள்ளே ஆயுதங்களாலேயே ஆன கோட்டை, அப்புறம் ஜலத்தை மந்திர சக்தியால் எழுப்பி நிறுத்தி அமைத்துக் கொண்ட ஜலக்கோட்டை, அதற்கப்புறம் உள்ளே நெருப்பாலேயே ஆன அக்னி கோட்டை, அப்புறம் வாயு கோட்டை என்று பலவற்றை கட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே இருந்தான். பகவான் ஒவ்வொரு கோட்டையையும் தவிடுபொடியாக்கி கொண்டு ஊருக்குள்ளே வந்து பாஞ்சஜன்ய சங்கத்தை முழக்கி அசுரனை யுத்தத்துக்கு கூப்பிட்டார். முதலில் நரகாசுரனுடைய சேனாதிபதியான முரன் என்கிறவன் சண்டைக்கு வந்தான். அவனுக்கு 5 தலை, வீர பராக்கிரமத்தோடு சண்டை போட்டான். பகவான் சுதர்சன சக்ராயுதத்தால் அவனுடைய 5 தலைகளையும் அறுத்து அவனை சம்ஹாரம் செய்தார். கருடன் எப்படி விஷ்ணுவின் வாகனமோ அப்படியே சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின்
விஷ்ணுவின் ஆயுதம் கருடாரூடரான கிருஷ்ணர், இந்த சக்கரம் விஷ்ணுவின் கதையான கௌமோதகி முதலானதுகளையும் தரித்திருக்கிறார். ராமர் முதலான அவதாரங்கள் இப்படி செய்ததில்லை. இதனால்தான் கிருஷ்ணரையே மகாவிஷ்ணுவின் பூர்ண அவதாரம் என்பது. முரணை வதைத்ததாலேயே அவனுக்கு முராரி முரகரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன. முரணுக்கு அரி, சத்ரு முராரி. திரிபுரம் என்ற மூன்று புறங்களில் உருவமாயிருந்த அசுரர்களுக்கு விரோதியானதால் ஈஸ்வரனுக்கு புராரி என்று பெயர். முரகரி என்றாலும் முரணை அழித்தவர். முரண் கதை முடிந்ததும் அவனுடைய ஏழு புத்திரர்களும் வந்து யுத்தம் பண்ணி அவன் போன கதைக்கு தாங்களும் போய் சேர்ந்தார்கள். கடைசியில் ஒரு பெரிய யானை மேல் ஏறிக்கொண்டு நரகாசுரனை யுத்த பூமிக்கு வந்தான். கருடனின் மேலிருந்து கொண்டு பகவான் அவனோடு சண்டை போட்டார். அவனுடைய சைன்யத்தை வதம் பண்ணுவதில் கருடன் சத்யபாமா இரண்டு பேரும் அவருக்கு சகாயம் செய்தார்கள். தாமே எதையும் சாதித்துக் கொள்ள முடியுமாயினும் அவர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்ததாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கும் இப்படி சேவா பாக்கியத்தை கொடுத்தார். அசுர சைன்யம் முழுவதும் நிர்மூலமான பின் பகவானுக்கும் நரகாசுரனுக்கும் நேருக்கு நேர் உக்ரமான யுத்தம் நடந்தது. பகலோடு முடியாமல் ராத்திரியெல்லாம் சண்டை நீடித்தது. ராவேளையில் அசுரர்களுக்கு பலம் விருத்தியாகும். ஆனாலும் பரமாத்மாவானதால் நரகனின் தாக்குதலை சமாளித்தார். அவனால்தான் இவருக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. முடிவிலே அருணோதய காலத்தில் பகவான் நரகாசுரனை சக்ராயுதத்தால் சம்ஹாரம் செய்துவிட்டார். அன்று விடிந்த போது லோகத்துக்கே பெரிய விடிவு காலமாயிற்று. இது நடந்தது ஒரு ஆஸ்வின மாசத்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியில் ஆகும். மறுநாள் அமாவாசையை. ஆஸ்வினம் என்பது ஆஸ்வியுஜம் என்றும் சொல்வதுண்டு. நம்முடைய புரட்டாசி அமாவாசைக்கு மறுநாளான பிரதமையிலிருந்து ஐப்பசி அமாவாசை முடிய இருக்கிற சுமார் 30 நாளுக்கே ஆஸ்வின மாசம் என்று பெயர். அந்த மாசத்தில்தான் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசியில் நரகாசுர வதம். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி என்பது பரமேஸ்வரனுக்கு ரொம்பவும் பிரீத்தியானது. மாசந்தோறும் வரும் அந்த திதிக்கு மாச சிவராத்திரி என்றே பெயர். மாசி மாசத்தில் இப்படி வருவதைத்தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். ஒரு ஐப்பசி மாச சிவராத்திரி முழுதும் விழித்துக் கொண்டு சண்டை போட்டே பகவான் நரகாசுரனை வதம் பண்ணியிருக்கிறார். சத்யபாமாவேதான் நரகனை சம்ஹாரம் பண்ணினது என்று இன்னொரு விதமாகவும் சொல்வதுண்டு. யாரானாலும் இரண்டு பேருமே அதிலே சந்தோஷப்பட்டு லோகக்ஷேமத்தையே புத்திர நாசத்தை விட பெரிதாக மதித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர.